சாப்பாடு கூட இன்னும் சாப்பிடல பத்தியா, காலையிலயும் சாப்பிடல இப்பவும் சாப்பிடல, பட்டினியாவா கிடக்க முடியும். அந்த கத்து கத்துது புள்ள அழுகுது, புள்ள அழுகுதுன்னா 45 நாள் ஊசி தடுப்பூசி போட வேண்டாமா? தடுப்பூசின்னு சொல்றது எதுக்கு? பிள்ளைகளுக்கு வரக்கூடிய பெரிய அதிகை தடுக்கக்கூடியதான் தடுப்பூசி, அதை போடாமல் இருக்குது. என்ன பிள்ளைக்கு சளினால் வந்து நம்ம போடாமல் இருந்தோம், இப்போ மாத்திரை மருந்து கொடுத்து வந்து பிள்ளைக்கு சளி குறைஞ்சிருச்சு, அப்போ ஊசி போடத்தானே ஆகணும். ஒரு நாள் அழுகு, ரெண்டு நாள் அழுகும், அதுக்காக வந்து தடுப்பூசி போடாமல் இருக்கலாமா பிள்ளைகளுக்கு? என்ன தான் நீ பேசுகிற, நீ தவறு பாவமாக தான் இருக்கும், நாளைக்கு அது நல்லா இருக்கும்ல, அதை யோசி, அதை யோசிக்காத அளவுக்கு பேசக்கூடாதுல ரஜினி. ஒரு நாள் அழுக போகிற, ஒரு நாள் நம்ம பட்டினியாக கிடக்க போகிறோம், அதுக்காக வந்து ஏன் பேசுகிற? நம்மளை யாரும் பார்த்தெடுக்கலைன்னு சொல்கிறது கிடையாது, கடவுள் பார்த்தெடுத்துக்கிட்டு தான் இருக்கார், அதனால நம்ம நல்லாயிருக்கும். அதை தெரிஞ்சுக்க என்றைக்குமே விஷமாம்மா, பசிக்கவா செய்யுது, பசிக்குது தீயாம்மா, உனக்கு பசிக்குதோ, பசிக்குதாக்குந்தா பாப்பா அழுகாமல் இருந்தாலே போதும் என்னம்மா, அதே பசி போயிரும் அத்தியா. இந்த வயசில் பாரு நம்ம வளர்த்த வளர்ப்பு, அது பாசத்தையும் காட்டணும் அதிகாரத்தையும் காட்டணும், அப்படி காட்டினா மட்டும்தான் பிள்ளை இப்படி வளரும். பாசத்தை மட்டுமே காட்டினா இப்படி பிள்ளையை பெற முடியாது, வளர்க்கவும் முடியாது. பாப்பா ஒரு ரெண்டு நாள் தான் அழுகுவா, சரியாயிரணுமா? இந்த தங்க பிள்ளைய பாரு, விடிய விடிய கதறிக்கிட்டே அழுதுகிட்டே கிடந்துச்சு. மணி இப்போ 4 ஆயிருச்சு. மகனா விடு 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 விடு, அது தூங்கட்டும், எவ்வளோ நேரம் ஆவாலும் அழுகுவா. அகனா பொண்ணு, அகனாம்மா நல்லா இருக்கீங்களா? என்னத்தா என்னடா தங்கம், ஏன் சிரிக்க மாட்டுக்க? நீ சிரிச்ச ரொம்ப அழகா இருப்பட தங்கம். என் பிள்ளைக்கு தூக்கம் இருக்கு, அந்த ஊசி ஓட்ட வலியும் இருக்கு, வாய்தூரன்னு சொல்ல முடியாத ஒரு நிலைமையில இருக்கு. அகனாம்மா உங்களை மாதிரி வந்துட்டுனா நல்லா இருக்கு, 3 இயர் ஒன்னாவே ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம். என்னம்மா இஸ்மாமா நீ படிச்சு என்ன என்னவா ஆகுவ? கலெக்டர் ஆகுவியா? இவ போலீஸ் ஆயிடுவாளாமா? அத்தே அத்தே என் பிள்ளைகளுக்கு இவ்வளோ படிப்புலாம் இருக்குதா? தங்கச்சியை டீச்சர் ஆக்கணுமாக்கு, கடவுள் ஆசீர்வதிப்பார், கண்டிப்பா உங்களுடைய எல்லா காரியமும் வெற்றி பெறும். என்னத்தா நீங்க கலெக்டர் ஆகுங்க, அவங்க போலீஸ் ஆகட்டும், பாப்பா டீச்சர் ஆகட்டும், சரியா? ஆனால் நீங்கள் 3 இயர் சேர்ந்த அப்பா கஞ்சி ஊற்றுவீலா? கஞ்சி ஊற்றுவீலா? எப்படி ஊற்றுவிய? அம்மா மாதிரி தயிர் வாங்கி கரைச்சி ஊருக்காய் பிணைஞ்சு ஊட்டுவீலாக்கும். சரி சரி.